உள்ளத்தூள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த 2020 வருஷத்துல பல சோதனைகளை வந்து மக்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. ஒடிய நோய் தொற்று கொரோனாவை தாண்டி இப்ப வளமையான மழை காலம்னாலும் மழை காலத்துல வந்து கடுமையான புயல்கள் வருது. எப்பவும் ஒரு புயல் வரும், அந்த ஒரு புயல் ஏதாவது ஒரு பகுதியை தாக்கிட்டு போயிடும். ஆனா இப்ப ஒரே நேரத்துல 2 புயல்கள் வருது. அந்த 2 புயல்கள் வந்து 4133 பாதுகாப்பற்ற இடங்களாய் தாக்க வழி இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதை பற்றி என்னங்கிற சில விரிவா சில நிமிடங்கள் கவனமா கேட்போம். நம்ம கேட்கறது மட்டும் இல்லாம நம்ம நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த செய்தியை வந்து ஷேர் பண்ணுங்க. தமிழகத்துல கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர்ந்து கனமழை பெய்து வருது. இதன் காரணமா மக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வர்றாங்க. கடந்த தீபாவளியை கூட அவங்க நிம்மதியா கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த மழை வந்து ஏற்படுத்திருச்சு. பெரும்பாலான இடங்கள்ல வந்து வீடுகளுக்குள்ள தண்ணி போடுறதும் ரோடுல 6 மாறி தண்ணி போடுறதும் தரைப்பாலங்கள் வந்து மூழ்கி இருக்கிற சூழ்நிலை இருக்குது. இந்த நிலையில அரபிக்கடல் வங்கக்கடலில் ஒரே நேரத்தில் 2 புயல்கள் தீவிரமடைந்து உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதன்படி அரபிக்கடலில் உருவாகியுள்ள காட்டி புயல் நாளை சோமாலியாவில் கரையை கடக்கிறதுங்கிறாங்க. அடுத்த 48 மணி நேரத்தில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கிறதுன்னு சொல்றாங்க. மேலும் நிவர் புயல் கரையை கடக்கும் போது தமிழகத்தில் 4133 இடங்கள் பாதுகாப்பு அற்றவையாக இருப்பதாக தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. மேலும் பாதுகாப்பற்ற இடமாக கருதப்படும் இடங்கள்ல பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மக்களும் எச்சரிக்கையுடன் கவனமாக செயல்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பற்ற பகுதிகள்ங்கிறது இந்த பகுதிகளில் இந்த புயல்கள் தாக்குறதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தகவலை தான் பாதுகாப்பற்ற பகுதின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் கிடையாது. அதனால இந்த 4133 இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆக இப்ப நமக்கு 2 புயல்களுடைய தாக்கம் இருக்குது. ஒன்னு காட்டி புயல், இன்னொன்னு நிவர் புயல். இந்த 2 புயல்களில் இருந்து நம்ம தற்காத்துக்குள்ள நாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம பொருள்களுக்கும் உயிர்களுக்கும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளணுங்கிற ஒரு நல்ல தகவலை தான் இந்த உள்ளத்தூள்ளபடி சேனல் மூலியமா சொல்றோம். இதை கேட்கக்கூடிய நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.